ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் ட்ரேடர்ஸ் கபோடில் மூலமாக உங்கள் கூட பேசுகிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பர்ச்சேஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் சோர்சிங் பற்றி தான் பார்க்குறோம். ப்ராடக்ட் சோர்சிங் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை சப்ளை பண்ணுற மேனுஃபேக்சரர் அல்லது சப்ளையரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ப்ராடக்ட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் சோர்சிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது, இன்டைரக்ட் மெட்டீரியல் சோர்சிங், டைரக்ட் மெட்டீரியல் சோர்சிங். இன்டைரக்ட் மெட்டீரியல் சோர்சிங் அப்படின்னா நமக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல்ஸ், ஆஃபீஸ்க்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம், அதர் கன்சியூமபிள் ஐட்டம்லாம் வாங்குறது தான் இன்டைரக்ட் மெட்டீரியல் சோர்சிங். டைரக்ட் மெட்டீரியல் சோர்சிங்னா நமக்கு மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுற சப்ளையர் அல்லது மேனுஃபேக்சரரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டைரக்ட் மெட்டீரியல் சோர்சிங். இது போல் இதில் இன்னும் ரெண்டு கேட்டகரி இருக்குங்க. ஒன்று இண்டிஜினியஸ் சப்ளையர் சோர்சிங், குளோபல் சப்ளையர் சோர்சிங். இண்டிஜினியஸ் சப்ளையர் சோர்சிங் அப்படின்னா லோக்கலாகவே, அதாவது இந்தியாவுக்குள்ளே நமக்கு வெண்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து இண்டிஜினியஸ் சப்ளையர் சோர்சிங். குளோபல் சோர்சிங்னா வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது குளோபல் சப்ளையர் சோர்சிங். சப்ளையர்ஸ் ஃபைன் பண்ணுறது எப்படின்றதை இப்போ பார்க்கலாம். இண்டிஜினியஸ் சப்ளையராக இருந்தால் நீங்கள் இந்தியா மார்ட், ட்ரேட் இண்டியா அப்படின்ற வெப்சைட்லலாம் போயிட்டு அதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ப்ராடக்ட் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதை சப்ளை பண்ணுற சப்ளையரோட டேட்டாஸ் வரும், அதிலேருந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் குளோபல் சோர்சிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு alibaba.com, globalsources.com அந்த மாதிரி வெப்சைட்லலாம் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சப்ளையர் லிஸ்ட்டு வரும், அதிலிருந்து நீங்கள் சப்ளையர்ஸை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கலாம். சப்ளையர்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது எப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு தேவையான ப்ராடக்ட் ரேஞ்செல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா, அவங்களால ஷார்ட்டர் லீட் டைமில் நமக்கு சப்ளை பண்ண முடியுமா, அவங்கக்கிட்ட குவாலிட்டி அப்ரூவல் ISO, UL, ISI அப்படிப்பட்ட அப்ரூவல்ஸ் எதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்து நம்ம சப்ளையர்ஸை செலக்ட் பண்ணலாம். சப்ளையர்ஸ்க்கு RFQ அதாவது ரிக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அனுப்பும்போது என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணோன்னா, நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டுக்கு ஏற்கனவே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னா அதை அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன், யூனிட் ப்ரைஸு, ஒரு பீஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் நமக்கு தேவைப்படுது, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அதாவது MOQ அப்படின்னு சொல்லுவோம், MOQ அவங்க என்ன சொல்கிறாங்க, லீட் டைம் அதாவது பொருளை பண்ணி நமக்கு அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அவங்க கொடுத்த ரிக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அதாவது அவங்களோட ப்ரைஸு, MOQ, அதுக்கப்புறம் லீட் டைம், இது எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நம்ம திரும்ப அந்த வெண்டரை வந்து ஆடிட் பண்ணணும், ISO 9001:2015 படியோ அல்லது நம்மளோட ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதுபடி அவங்கள ஆன்லைன் ஆடிட்டோ ஆஃப்சைட் ஆடிட்டோ பண்ணி அவங்கள நம்ம குவாலிஃபை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா வந்து 60%லேருந்து 100% வரைக்கும் அக்கார்டிங் டு த கம்பெனியோட ரிக்குவயர்மெண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி ஆடிட் பண்ணி நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே சாம்பிள் வாங்கி அந்த சாம்பிளை வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் படி அது இருக்கான்னு செக் பண்ணி குவாலிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெகுலர் லாட்டே வந்து சப்ளையர்கிட்ட வாங்கணும். இதுதான் ஒரு ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணுறதுல மிகவும் முக்கியமான பேசிக்கான வழிமுறைகள். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி.